நமக்கு கல்லில் ஆட்டி சமைச்சிருக்காங்க. Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ சண்டே அன்னைக்கு நாங்கள் வந்து யூஸ்வலாக அத்தை வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா காலையில் நம்ம வீட்டில் எதுவும் செய்ய மாட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் அந்த மாதிரியான ஒரு டே தான். ஸோ அந்த டேயில் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு சண்டே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நாங்கள் இப்போ தான் கிளம்பிட்டுருக்கோம். ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா 1:48 ஆச்சு, 8 மணிக்காச்சு. எந்திரிச்சு வாங்க ரெண்டு பேரும் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ வந்து நமக்கு மணி மதியமே ஆயிடுச்சு. நான் காலையில் வந்து நான் ஓட்ஸ் சாப்பிட்டுட்டேன். ஸோ அபி மட்டும் நான் சாப்பிட்டா மட்டன் தான் சாப்பிடுவேன் ஆத்தா. எடுத்து வச்சு போட்டு வச்சிருவீங்க. யாருமே குளிக்கல இந்த வீட்ல, எல்லாம் குளிக்காம எல்லாம் வந்து நடந்திருக்கு கல்லில் ஆட்டி சமைச்சிருக்காங்க. அதுவே இல்ல, பக்கத்து வீட்டு மணி ஆண்டி கூப்பிட்டு எதுக்கு கல்லில் ஆட்டுறீங்க, நான் அரசு தரம்பாங்க. சரி, எல்லாம் குளிச்சுட்டு வராங்களாமா? அங்க நீங்க வெயிட் பண்ணுங்க, எல்லாம் குளிச்சுட்டு தான் வருவாங்களாமா. யாரும் வந்து குளிக்காம வந்து ஃபேஸ காட்ட மாட்டாங்களா? எல்லாம் குளி, சாப்பிட்ற டைம் ஆகி போச்சு. இப்போ வந்து என்னென்ன சாப்பிட்றேன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்க, இது எம்டி பிரியாணி, இது வந்து மட்டன் குழம்பு, மட்டன் வந்து கெட்டி குழம்பு, அப்புறம் இது வந்து நாட்டுக்கோழி வரமிளகாய் வறுவல், இது வந்து நம்ம ஊர் ஸ்பெஷல் ஜிலேபி. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒயிட் ரைஸ் இருக்குது, தயிர் இருக்குது, குழம்பு வந்து ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணி நாங்கள் வந்து சண்டே லஞ்ச் முடிக்கிறோம். அப்படி என்ன பண்ணுறீங்க? கௌரி, பாப்பாவுக்குள்ள மருந்து கடை வச்சிருக்கீங்க? ஆமா, இதெல்லாம் பாப்பாவோட ஐட்டங்கள். என்ன என்ன ஐட்டங்களோ, இது வந்து டானிக், கோல்டு கோட்டு, இது ஷாம்பு, இது சோப்பு, இது வந்து பவுடர், குளிச்சு துவட்டிட்டு போடுறது பூச்சி பிடிக்காம இருக்கிறதுக்கு, இது வந்து கண்ணு கூத்துற மருந்து, அது கூட தள்ளிட்டே இருக்குது அதனால அதுக்கு மருந்து, நைட் நைட் ஒரு சொட்டு கண்ணுல சுத்திடலாம். இது வந்து காட்டு
நாய்க்குட்டி எப்படிங்க மாமா குளிப்பாட்டுறது? நீங்க ஒரு இது மாதிரி சொல்லுங்க. எப்படிதான்? 4 நாளைக்கு ஒருக்க குளிப்பாட்டணும். பைப்புக்கு ஓப்பன் பண்ணி விட்டு ஆப்போசிட்டில் நம்ம மேலே பிடிக்கணும், தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பிடிக்கணும். அப்போ தான் உடம்புக்குள்ளே போய் நல்லா நனையும். ஓ, சும்மா மேலால் பிடிச்சோம்னா முடி மேல் முடி மட்டும் தான் நனையும், உள்ளே நனையாது. ஓஹோ. ஆப்போசிட்டில் பிடிச்சோம்னா தான் ஸ்ப்ரே பண்ண மாதிரி பிடிச்சோம்னா நல்லா நனைஞ்சுக்கும் உள்ள. டாக் ஷாம்பு 10 ml ஊற்றி ஒரு கப்பில் கொஞ்சம் தண்ணி உள்ளே விட்டு நல்லா கலக்கணும். எடுத்தோம்னா நல்லா இதாகும் ஷாம்பு. அதை வந்து லேசாக ஊற்றி 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 நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். முதல்ல முதுகு பக்கம் அடிப்பாகம் எல்லாம் தேய்ச்சிட்டு கடைசியில் தான் தலைக்கு கொண்டுட்டு வந்து ஊற்றுவோம். இல்லை முதல்ல தலைக்கு ஊற்றணும்னா நிற்காது, மூச்சு வாங்குறதுக்கு திணறு. அப்புறம் அதுக்கு பிறகு மறுபடியும் தண்ணி பிடிச்சோம்னா பூரா சுத்தமாக போய், அதாவது மத்தியான நேரம் வெய்ய நேரத்தில் ஊற்றுனா அதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. குளிர்காலத்தில் கொஞ்சம் ஊற்றுனா கொஞ்சம் நடுங்கு குளிர் பூச்சிக்கு. அதனால என்ன பண்ணுறோம்னா நல்லா டவல் வச்சு தேய்ச்சி விட்டு போட்டு அப்புறம் சீப்பு வச்சு நல்லா சீவி விட்டுக்கணும். அப்போயே சீவ முடியாது, ஒரு நாள் விட்டு நல்லா சீவி போட்டு சீவி விட்டு போட்டு அப்புறம் டாக்கு பவுடர் அதை போட்டு லேசாக மேலே தூவி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருவோம். தேய்ச்சி விட்டுட்டோம்னா அதுக்கு பூன் பேனெல்லாம் பிடிக்காது, அது சுத்தமாக இருக்கு. எத்தனை நிமிஷம் வந்துருக்குது? தேங்காயும் மட்ட வாங்கல சட்னிக்கு அப்படின்ட்டு. சட்னிக்கா? கை பற்றாதுங்களா? அவ்வளவுதான். பாப்பா ஊருக்கு வருது இன்னைக்கு, அதுக்கு லக்கேஜ் மட்டும் அத்தனை இருக்கு. அதுக்கு தனி லக்கேஜ், நமக்கு தனி லக்கேஜ், எத்தனை பொள்ளாச்சி வருவல அன்னைக்கு சித்துப்பா விட்டு போட்டு போறியா? பவுடர் போடலீங்க பொள்ளாச்சி வருவலா? அது அப்படியே இருந்து போய் லக்கேஜ் மோந்து மோந்து பாக்குது. ஓ என்னமோ நம்மளை கூட்டிட்டு போறாங்க இங்கேயோ. என்னது நம்ம சாம்பிள் அங்க பாக்கு, நம்ம ஷாம்பு அத்தையோட இதுல இருக்கு பாக்ஸ்ல. என்னடா இது? அவ்வளவுதான். என்னடா அப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்னடா நம்ம வந்து இவங்களோட டேவ பாக்கலாம்னு பார்த்தா அவங்க குளிக்க வைக்கிறத காட்டுறீங்க, அவங்க வந்து இது பண்றத காட்டுறீங்க அப்படின்னா யூஸ்வலா அதே தான் நடந்துட்டு இருக்கோம். அவங்கதான் வந்து குளிப்பாட்டிட்டு இருப்பாங்க, அவங்கதான் தேங்காய் எல்லாம் இது பண்ணுவாங்க, நம்ம என்ன பெரிய ஒர்க் பண்ண போறோம், என்டர்டெயின் பண்ணிட்டு இருப்போம். ஸோ வந்தா அன்னைக்கு ஃபுல் டே வந்து எங்களுக்கு ரெஸ்ட் தான். ஸோ அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டு அப்படி சுத்திட்டு நாங்க கிளம்பிடுவோம். ஏன்னா அங்க போனா நாங்க தனியா நாங்க தானே பண்ணியாகணும் அதுக்காக. ஸோ அவ்வளவுதான். உங்களுக்கும் வந்து சண்டே வந்து சூப்பராக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.